ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போனோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒரு லீஃப் டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் லீஃபை இன்னர் பார்ட் அண்ட் அவுட்டர் பார்ட்டாக டிவைட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதில் சென்டர் லைனாக டிவைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நான் லீவ் பண்ணிவிட்டு இன்னர் லீஃபில் பஞ்ச் பண்ணி அதை அவுட்டர் லீஃபுக்கு கொண்டு போய் பஞ்ச் பண்ணி பேக், அதாவது பேக்வர்ட் புல் பண்ணி பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இழுத்து அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு செயின் எடுத்து அதை அது பக்கமாக லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணி அங்கேருந்து நான் டாப் லைனுக்கு எடுத்துகிட்டு போய் பட்டன் ஹோலுக்கு இழுத்து அதையும் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது சேம் ப்ரொசீஜர் தான் நான் ரைட் சைடும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டரில் நம்ம லீஃபை ட்ரா பண்ணிக்கிறோம், ரெண்டு பார்ட்டாக ட்ரா பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம் ஹாஃபாக. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சென்டரில் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு, கொஞ்சம் கேப் விட்டு அதில் பஞ்ச் பண்ணி ஸ்டார்டிங் அந்த லைன்லேருந்து எடுத்து இன்னர் லீஃபில் பஞ்ச் பண்ணி அவுட்டர் லீஃபுக்கு கொண்டு போய் பேக் ஹோலுக்கு இழுத்து, அதாவது பட்டன் ஹோலுக்கு இழுத்து பேக்வர்ட் டைரெக்ஷனில் அங்கே லாக் ஸ்டிச், ஸ்டார்டிங் பாயிண்ட்டே லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பக்கம் பக்கம் போடும்போது நம்மளோட லாக் ஸ்டிச் வந்து கீழ் நோக்கி டவுன்வர்ட் டைரக்ஷனில் போஸ் பண்ணணும், அதாவது கீழ் நோக்கி பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது மேலே 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 படியாமல் லெவலாக வரும், ஒரு பின்னல் மாதிரி அழகாக வரும். நம்மளுக்கு ஃபிஷ்போன் மாதிரி வரும் இல்லையா, ஃபிஷ்போனில் அந்த சென்டர் பார்ட் வரும் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு லைட்டாக இதில் சிமிலர் ஆகும். இப்போது நம்ம வந்து ஒரு ஹாஃப் லீஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீட்ஸ் கூட இதுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ நான் இதை முடிச்சிட்ட பிறகு இதை நான் வந்து எதுக்கெல்லாம், நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸுக்குமே நீங்கள் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ளவர் எல்லாம் கூட இதை வச்சு ஃபில் பண்ணலாம். ஒரு சன்ஃப்ளவர் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ளோரல் ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அப்போ வந்து அந்த லீவ்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸை யூனிக்காக காட்டணும்னு நினைக்கும் போது இந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த டிசைன் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா, கொடி கொடியாக போடுற டிசைன்லேயும் நீங்கள் இதை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைனோட டிப் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ், ஒரு 3-4 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுட்டோம்னாலே நமக்கு அது கம்ப்ளீட் ஆகிடும். போடுறப்போ நெருக்கமாக போடணும், நெருக்கமாக போட்டால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போடணும், இன்னர் லைனில் நெருக்கமாகவும் அவுட்டர் லைனில் கொஞ்சம் கேப் இருந்தும் போட்டால் தான் நமக்கு அந்த லீஃப் வந்து அழகாக அதோட இதழ் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அதை நான் உங்களுக்கு ஜூமின் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி கீழ்ப்பக்கம் போடுறேன்றதை கொஞ்சம் பக்கம் போட்டுக்கணும். கீழே வரும்போது பக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லீஃப் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃபீலிங் கம்ப்ளீட்டடாக வரும். உங்களோட இன்னர் லீஃப் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஃபீலிங்கை கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வருது நமக்கு. ஸோ இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இது உங்களுக்கு ஃபிஷ்போன் மாதிரியே சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுலேயும் இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து அதில் லாக் ஸ்டிச் போட்டு இது பண்ணுவோம். ஸோ இது வந்து பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கிறோம், அதுலேயும் நம்ம இழுப்போம். பட் ஃபியூ டிஃப்ரென்சஸ் இருக்குது அவ்வளவுதானே தவிர, இதுவும் அதுவும் கொஞ்சம் யூனிக்கான ஸ்டிச்சஸ். இதை நீங்கள் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கீழே வந்த பிறகு அதை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து அது ஃபில்லிங் கரெக்டாக வரும். கீழேயே கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா, அதாவது நம்ம ஸ்டிச்சு நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதை போட்டுட்டு நம்மளோட எண்டு நாட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம்.
பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்து அதை உள்ள தள்ளிடுறோம். நீங்கள் வந்து சைடு ஸ்டிச்சஸ் வந்து செயினும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இதையே கூட இப்படியே விட்டுடலாம், அப்படி இல்லைனா பீட்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா சென்டர் பார்ட்லேயும் வந்து நீங்கள் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி வைக்கலாம், ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்கும் தேவை. பாருங்கள், இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், நீடலில் எப்படி சைடெல்லாம் எப்படி உங்களுக்கு கவர் ஆகிருக்குன்றதை காட்டுற பாருங்கள். சைடு வேர்ட்லேயும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ.